السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிறுவனரும் இந்த ஜமாத்தினுடைய மிக முக்கிய ஒரு பிரமுகராக இருந்த சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் என்பவர், அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு இந்த ஜமாத்தினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். இறைவன் தன் திருமறையில் 17வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் பேசுகிறான், வலா தக்ரபு ஜினா, நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா அஸபீலா, அது வெக்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது என்று சொல்லி இறைவன் இந்த விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை எல்லாம் விளைவிக்கும் என்று சொல்லித் தருகிறான். இந்த விளைவுகள் அனைத்தையும் இன்றைக்கு இந்த சகோதரர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர் மீது வந்த ஆடியோ ஒரு அவதூறான ஆடியோ என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் தான் அந்த ஆடியோவை பேசினார். இந்த ஆடியோ வெளிவந்ததில் இருந்து இவர் செய்த ஒவ்வொரு முரண்பாடுகளில் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய முரண்பாடு என்னன்னா, சத்தியம் இருக்குல்ல, தான் இந்த காரியத்தில் செய்தாரா இல்லையா என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லக்கூடிய இந்த காரியத்தில் இதுல எவ்வளவு முரண்பாடு! மத்த காரியத்தில் அடுத்த 1008 முரண்பாடு இருக்கு. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாம கூடாதா, எங்கெங்க செய்யணுங்கிற இந்த ஒரே ஒரு வாக்கியத்திற்கு அவர் எந்த அளவுக்கு முரண்பாட்டு அந்த தில்லாலங்கடி வேலைகளை பார்க்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஒரு ஆண்டுக்கு முன்பாக 28 நிமிடம் ஒரு ஆடியோ வெளிவந்தது. தமிழக இஸ்லாமியர்கள் மத்தியில் மிக வைரலாக பரவியது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய இவர் இவ்வளவு பெரிய ஆபாசமான காரியத்தை செய்துவிட்டார் என்று சொல்லி பிற மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய வகையில் மிகப்பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தினார் இவர். அந்த ஆடியோ வெளிவந்த பிறகு எல்லா தரப்பு மக்களும் கேட்கிறார்கள், பிஜேவா எப்படி பண்ணிட்டாங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறாங்கன்னா, உங்கள் பற்றி இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்குது, இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா, இது நீங்கள் தானா என்று கேட்கும்போது அவர் சொல்றது, மிமிக்ரி, எந்த ஊர்ல இப்படி மிமிக்ரி பண்றான்னு தெரியல, இதை மிமிக்ரின்னு சொல்லிட்டு தௌஹீத் அழிக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி நடக்குது. நான் என்ன கவுத்து விட்டாங்கன்னா தௌஹீத் மாதிரி அழிஞ்சு போயிடும், தௌஹீதே அழிச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நீங்க அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து போயிடாதீங்க என்று சொல்லி இதை மிமிக்ரி என்று சொல்லி மறுத்தார். இந்த ஆடியோவை பரப்பியவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்ட நபர் இந்த பி ஜெயினுலாப்தீன் தான், இதை நான் முழுவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறார். இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது இறங்கட்டும் என்று சொல்கிறார். இப்ப வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறாங்க, பரப்பனவர் அவர் தானே, பரப்பனவரே கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிறாருன்னா நீ சத்தியம் என்று போக வேண்டியதானு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் போது இவர் சொல்றாரு, இதுக்கு ஜமாத்துல இதுக்கு வந்து மார்க்கத்துல எந்த வித வகையிலையும் ஆதாரம் கிடையாது, இதுக்கு எந்த வகையில கிரவுண்ட் கிடையாது, நான் ஏன் சத்தியம் பண்ணணும், சத்தியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார். மறுத்தார் இல்ல, இது எல்லா தரப்பு மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஏன் சத்தியம் பண்ணணும் என்று கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆடியே வந்தது, என்னுடைய குரலில் இருக்கிறது, இதை நான் மிம்மிக்கிறேன் என்று சொல்கிறேன். மிம்மிக்கிறேன் என்று சொன்னதன் காரணத்தினால் அவர் சத்தியம் பண்றாரு, அதுக்கான ஆதாரத்தை அவர் சமர்ப்பிக்க வேண்டும், நான் சத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி முதலாவதாக சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லி மறுத்தார். இப்ப சத்தியம் செய்யக்கூடாது என்கிற நிலையில இருந்து அடுத்து இவர் எப்படி அந்தர் பண்டி அடிக்கிறாருன்னா, கடந்த ரமலானுக்கு முன்பாக இன்னொரு ஆடியோ வெளிவருகிறது. அந்த ஆடியோவில் இதே சகோதரர் வேறு ஒரு கல்யாணமான அந்நிய பெண்ணோடு பேசுகிறார். மிக கொச்சையான வார்த்தைகளில் பேசி அந்த பெண்ணோடு இல்லறம் அனுபவித்ததாகவும் வேறொரு பெண்ணினை கூட்டிட்டு வா என்று சொன்னதை போன்ற ஒரு மிக மோசமான ஒரு ஆபாச ஆடியோ வெளிவந்தது. இந்த ஆடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அப்ப பயப்படுறாரு, ஆஹா இந்த பொண்ணுதான் நம்ம பேசுறாளுதான் என்று கண்டறிந்து அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை அழைத்து உட்கார வைத்து பேசுறாரு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதில் நான் பேசியது இல்லை என்று சொல்லி மறுக்கிறார். இது எப்படி இது மறுத்தது, தமிழ்நாடு தமிழ் நிர்வாகத்தினுடைய மாநில நிர்வாகி யாருக்கு நிர்வாகத்துக்கு தெரியாது, இவர் அப்படி மறுக்கிறாரா? இவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி ஒரு நாள் இந்த சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக லைவ்ல பேசும்பொழுது நான் இப்படி ஒரு தடவை சொல்லி நானே மறுத்துட்டேன், பெண் குடும்பத்தாரை அழைத்து நானே உட்கார வைத்து அவர்களிடம் சத்தியம் செய்து மறுத்துவிட்டேன் என்று சொல்லி அவரே அந்த ஆடியோ போட்டு கட்டுறாரு. நீங்களே பாருங்க, நீங்க அந்த ஆடியோ பாருங்க. அண்ணா 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 என்ன சொன்னா, சத்தியம் பண்ணாரு அல்லாஹ்வின் சத்தியமாக, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அல்லாஹ்வின் சத்தியமாக.
அப்ப இந்த ஆடியோல சகோதரர் பி சீனிவாசன் அவர்களே நேரலை நிகழ்ச்சியில இருக்கும் பொழுது அந்த ஆடியோ மக்களுக்கு போட்டு கட்டுறாரா? இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த மசூராவில் அந்த பெண் குடும்பத்தாரை அழைத்து உட்கார வச்சு பேசுனதுல அதில் கலந்து கொண்ட ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட தொலைபேசியில பேசுறாரு, அண்ணன் சத்தியம் பண்ணிட்டாரு, அண்ணா அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டார், ஆகையினால் இது ஏற்றுக்கொள்ளும்னு சொல்ற அந்த ஆடியோ எடுத்து இவரே தனக்குறாக ஆதாரத்தை திரட்டுற. முதல்ல சத்தியம் பண்ணக்கூடாதுன்னாரா, இப்ப சத்தியம் பண்ணிட்டாரா? இப்ப அடுத்து என்ன மாறுதுன்னா, மாநில தலைமையகத்தில் இந்த குற்றச்சாட்டு வருகிறது. பெண்ணுடைய குடும்பத்தார்கள் குற்றச்சாட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அன்றைய நேரத்தில் மாநில நிர்வாகத்தில் இருந்த சகோதரர் ஹலீல் ரசூல் என்பவர் இந்த பி சீனிவாசன் அவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, அலிம்சா உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, இதை உண்மை என்று அவங்க நிரூபிச்சிட்டாங்க, இதை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு நொடி அப்படி அமைதியா இருந்த ஆக மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்லை, ஒத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லி ஆமா அது நான் தான் என்று ஒப்புக்கொள்கிறார். சமர்ப்பித்துள்ளோம், இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல, நான் ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல, நான் ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல, நான் ஒப்புக்கொள்றேன், ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த ஆடியோல என்ன சொல்றாருன்னா, மாநில நிர்வாகிகள் கேட்கிற கேள்விக்கு ஆமா அது நான் தான் என்று உன்னை ஒப்புக்கொள்கிறார். இப்ப முதல்ல இருந்து முதல் நிலையை எடுத்து பாருங்க, 28 நிமிட ஆடியோ வெளிவரும் பொழுது சத்தியம் பண்றதுக்கு மார்க்கத்தில் கிரவுண்ட் இல்லை என்று சொன்னவர், பெண் வீட்டாருடைய அந்த 10 நிமிட ஆடியோ வரும் பொழுது பெண் வீட்டாரிடம் மட்டும் தனியாக சென்று சத்தியம் பண்ணி முதல்ல சொன்ன நிலையை மாற்றமாயிட்டார், திலாலங்கடி வேலை பண்ணிட்டார். இப்ப மாநில நிர்வாகத்துக்கு அப்புறம் வழியே இல்ல, மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் கையங்களும் மாட்டதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த போன் தொடர்பின் மூலமாக ஒப்புக்கொள்கிற அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்க. இந்த நிலையில அது ஒழுங்கா இருக்கணும்ல, தப்பு செஞ்சாலும் ஒப்புக்கொண்டாலும் இருக்கணும்ல. இப்ப என்ன ஆகுது, சில மாதங்கள் அப்படியே அமுக அமைதியா இருக்கிற மக்கள் மறந்துடணும், ஒப்புக்கொண்டுட்டோம் மக்களுக்கு எல்லாம் செய்தி போயிடும், இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்ட்டு முதல்ல அமைதியா இருந்தவர் சில மாதங்கள் கழிந்தவுடன் மக்களுடைய மறதியை பயன்படுத்தி மீண்டும் தன்னுடைய இமேஜை புதுப்பிப்பதற்காக அடுத்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு 3 மாத காலம் அமைதியா இருக்கிறார். அமைதியா இருந்து என்ன பண்றாருன்னா, வேலூரில் பேரணாம்பட்டை சார்ந்த நம்முடைய ஜமாத்தின் முன்னாள் உறுப்பினராக இருந்த மூத்த உறுப்பினராக இருந்த சகோதரர் அன்வர் பாஷா என்கிற சகோதரர் வஃபாத் ஆயிட்டாங்க. அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற இந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, அங்கிருக்கக்கூடிய சில சகோதரர்களை அழைத்து உட்கார வைத்து, அங்கிருக்கக்கூடிய குடும்ப நண்பர்களை அழைத்து உட்கார வைத்து என்ன பண்றாருன்னா, இங்க ஒரு ஆடியோ பரவனதாகவும் அந்த ஆடியோ நாம் பேசினதாகவும் அதை மாநில தலைமையை வந்து என் மீது குற்றச்சாட்டை நிரூபித்து வெளியனுப்பினா சொல்றாங்களே, அதெல்லாம் போய் என் மேல அவதூற பரப்பிட்டாங்க, என்னை வேண்டும் என்று வெளியனுப்பி விட்டார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். இந்த மசூரால கலந்து கொண்ட அப்துல் அக்பர் என்கிற சகோதரர் இதை வெளியே வந்து பரப்புறார். அந்த ஆடியோ கேளுங்க. உண்மைதானா, அவர்கள் உங்களை திட்டம் போட்டு நீக்கிறார்கள் என்பதும் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவரு அல்லாஹ் ஆணையாங்க அதெல்லாம் இல்லைங்க போயிங்க, அது கூட சிந்திச்சு விடாங்க. உடனே அவரு அல்லாஹ் ஆணையாங்க அதெல்லாம் இல்லைங்க போயிங்க, அது கூட சிந்திச்சு விடாங்க, அது கூட சிரிச்சுட்டு 2க்கும் மேற்பட்ட முறை சொல்றாங்க. அவரு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். எனவே இதை நாங்கள் உண்மையை விளங்கிக் கொண்டோம். அப்ப இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க, இதில் சகோதரர் அப்துல் அக்பர் என்பவர் வேறொரு நபரிடம் பேசும் பொழுது சொல்றாரு, அண்ணன் எங்களிடம் வந்து பேசினாரு, அதில் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அண்ணனுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள், அவதூறாக ஒரு ஆடியோவை பரப்பி மிமிக்கிரியாக பயன்படுத்தி இந்த ஆடியோவை பயன்படுத்தி அதன் மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு உண்டான வேலையை செய்து விட்டார்கள், ஆகையினால் அண்ணன் இதை செய்யவே இல்லை என்று சொல்லி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அண்ணன் சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள்.
சொன்ன ஆடியோ கேட்டீங்களா? இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. 28 நிமிட ஆடியோ வந்தபோது சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் கிரவுண்ட் இல்லை என்று சொன்னவர், பிறகு 10 நிமிட ஆடியோ வந்த பிறகு பெண்ணுடைய குடும்பத்தாரை மட்டும் தனியாக அழைத்து கள்ள மசூரா வைத்து அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மீது ஆணை என்று சொல்லி சத்தியம் செய்த ஒரு நபர், பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திடம் மாநில தலைமையகத்தில் இந்த குற்றச்சாட்டு வரும் பொழுது இந்த குற்றச்சாட்டிற்கு வேற வழியே இல்லை, இதற்குண்டான பதில் சொல்லவே முடியாது என்பதை விளங்கிக் கொண்டு அங்கு ஒப்புக்கொண்ட நபர் பிறகு பேர்ணாமட்டில் வந்து அப்ப என்ன பண்றாருன்னா அல்லாஹ்வின் சத்தியம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை மடையாக்குவதற்குண்டான வேலையில் ஈடுபட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப இதுல இருக்கிறாரா? இதுலயே நிலைய இல்ல சத்தியம் என்ன. இதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து நேரலை நிகழ்ச்சியில சகோதரர் ரஷ்மியோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நேரலையே பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த சகோதரர் கேட்கிறாரு, எல்லாரும் உங்கள்கிட்ட தான் இந்த அவதூறாடி நீங்க தான் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சத்தியம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு இல்ல, அல்லாஹ் மீது ஆணை என்பது தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணை என்று சொல்லிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு என்று கேட்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே அந்த சகோதரர் சொல்றாரு, அடிப்படையை வழங்க மாட்டேங்காங்க சகோதரர்களே. அது யார் அடிப்படை வழங்கலையா? மார்க்கம் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரியாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளும் செய்யணும். யார் அந்த பெண்ணோ, யார் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரோ, யார் அந்த பெண்ணோடு சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களிடம் சத்தியம் செய்யணுமே ஒழிய மற்றவர்களிடம் சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது, ஆதாரம் கிடையாது, குரான் ஹதீஸுக்குண்டான சான்றுகள் கிடையாது என்று சொல்லி மறுத்த அந்த வீடியோவை நீங்க பாருங்க. நீங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணி நான் அதில் பேசவில்லை என்று மறுக்கவில்லை, அதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லிதான். அடிப்படை என்னன்னு கேட்டா ஒருவரிடத்தில் சத்தியம் கோருவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்ப என்ன செய்யணும், நீங்க மறுக்கிறீங்க நான் ஏத்துக்கிறேன்னா சத்தியம் பண்ணணும். பார்ட்டியாக இல்லாத ஒருவர் வந்து சத்தியம் கோரக்கூடாது. அடிப்படை என்னன்னு கேட்டா ஒருவரிடத்தில் சத்தியம் கோருவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்ப என்ன செய்யணும், நீங்க மறுக்கிறீங்க நான் ஏத்துக்கிறேன்னா சத்தியம் பண்ணணும். பார்ட்டியாக இல்லாத ஒருவர் வந்து சத்தியம் கோரக்கூடாது. விசாரணை சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டால் அது சத்தியம் செய்வது மார்க்கத்தில் இருக்கே தவிர அதற்கு தொடர்புள்ளாத பார்வையாளர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சத்தியம் செய்வது இல்லை. அப்ப இந்த நேரலை நிகழ்ச்சியில சகோதரர் ரஷ்மி கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும் பொழுது, நான் ஏன் உனக்கு சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்றதுக்கு நீ என்ன பெண்ணுடைய குடும்பத்தாரா அண்ணனா தம்பியான்னு கேட்டார் இல்ல. இப்ப இங்க பேர்ணாமட்டுக்கு வாங்க, பேர்ணாமட்டுல போய் சத்தியம் பண்ணீங்களா, பெண்ணோட அண்ணனா, பெண்ணோட தம்பியா, பெண்ணோட மாமா மச்சானா, பெண்ணோட உமா பாப்பாவா, பெண்ணுக்கு சகோதரர்கள் சகோதரர்கள் யாராவது இருக்காங்களா, பெண்ணுடைய கணவரா, யாருமே கிடையாது. பெண்ணுக்கும் இவருக்கும் எப்படி சம்பந்தம் இல்லாத அந்த பேர்ணாமட்டை சார்ந்த சில சகோதரிடம் சத்தியம் பண்ணீங்களே, இப்ப இந்த முரண்பாட்டிற்கு உண்டான காரணத்தை சொல்லுங்க. சத்தியம் பெண்ணிட்டாட்டம் மட்டும் தான் பண்ணா பேர்ணாமட்டில பண்ணதுக்கான காரணம் என்ன? சத்தியம் பண்ணவே கூடாதுன்னா பேர்ணாமட்டிலும் அந்த பெண் குடும்பத்தாரில் பண்ணதுக்கான காரணம் என்ன? நீங்கள் தப்பு செய்தீர்கள் என்றால் மற்ற இடத்துல போய் சத்தியம் செய்ததற்கான காரணம் என்ன? தப்பே செய்யலன்னு சொன்னா எதற்காக மாநில தலைமையத்தில் ஒப்புக்கொண்டீர்கள்? இப்படி ஏராளமான முரண்பாடுகள், இது ஒவ்வொன்றையும் கூட முரண்பாடுகளுக்கு மத்தியில் இப்ப கடைசியா அடுத்து என்ன பண்ணிருக்கிறார்கள் அந்த சத்தியத்துல, சமீபத்தில் அதராம்பட்டினத்தில் ஒரு எளிய மார்க்கத்திற்கு சென்றிருக்கிறார். எளிய மார்க்கத்துல போயிருக்கும் பொழுது ரத்தனம் கோட்டையை சார்ந்த சாதிக் என்கிற சகோதரர் கேட்கிறாரு, நீங்க சத்தியம் பண்ணா என்னன்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, சரி யாருக்காகவும் இல்ல சாதி கேட்டுட்டாருங்கிறதுக்காக சொல்றேன், இந்த ஆடியோ 10 நிமிடமாக இருக்கட்டும் 28 நிமிடமாக இருக்கட்டும் அதற்கும் எனக்கும் எவ்வித சம்மதம் இல்லை, இது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொல்கிறார். சாதிக்கு தான் இதை செய்யறேன், எல்லாத்தையும் செய்யல, ஏன்னா எல்லாம் நம்ப போறது இல்ல. சாதிக்கு அவர்களுக்கு ரத்தன கோட்டை சாதி கேட்டதன் அடிப்படையில் சொல்றேன், அதுல பேசுனது நான் இல்ல, 28 நிமிஷத்துல உள்ளதும் இல்ல, 10 நிமிஷம் சத்தியம், சத்தியம் 28 நிமிஷத்துல உள்ளதும் இல்ல, 10 நிமிஷம் சத்தியம், சத்தியம் 28 நிமிஷத்துல உள்ளதும் இல்ல, 10 நிமிஷம் சத்தியம். அப்ப இந்த வீடியோ பாத்தீங்க, இதுல ஒரு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி உட்காந்து அல்லாஹ் அக்பர் சொல்றாங்கல்ல, இந்த அல்லாஹ் அக்பர் சொன்ன மக்கள் யார் யாரு கிட்ட சத்தியம் பண்ணி இவரை பின்பற்றி இப்பொழுது இவர் பின்னால் சுற்றி திரிகிற மக்கள் அனைவரும் சிந்திச்சு பார்க்கணும். சாதிக்கு சொன்னாருங்கிறதுக்காடி சத்தியம் பண்ணாங்க, சாதி கண்ண அந்த பெண்ணுடைய கணவரா, அந்த பெண்ணுடைய வாப்பாவா, அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பியா, அந்த பெண்ணுடைய பிள்ளையா, பெண்ணுக்கு சொந்தக்காரா, யார் அவரு? முன்னாடி அவர் ரஷ்மி கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு, நான் சத்தியம் செய்தால் பெண்ணுடைய பார்ட்டி கிட்ட மட்டும் தான் பண்ணுவேன். சம்பந்தப்பட்டவர்கள் கேட்டால் அது சத்தியம் செய்வது மார்க்கத்தில் இருக்கே தவிர அதற்கு தொடர்புள்ளாத பார்வையாளர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சத்தியம் செய்வது இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களோட பண்ணுவார் சாதிக்காரு, அதனா மட்டும் இருந்த நபர்கள் யாரு, அவர்களிடம் பெண்ணுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்ல. அப்ப இப்ப முதல்ல இருந்து எடுத்து பாருங்க, 28 நிமிட ஆடியோ வந்தது, வந்த போது அவர் சொல்கிறார் சத்தியம் பண்றதுக்கு கிரவுண்ட் இல்லை என்கிறார், 10 நிமிட ஆடியோ வந்தது, வந்த போது பெண்ணுடைய குடும்பத்தாரை மட்டும் அழைத்து கள்ளத்தனமாக அங்க சத்தியம் செய்கிறார், பிறகு மாநில தலைமையத்தில் குற்றச்சாட்டு வரும்பொழுது சொல்கிறார் இதை நான் தான் செய்தேன், இதற்கப்புறம் அவர் வழியே இல்லை என்பதற்காக ஒப்புக்கொள்கிறார்,
பிறகு பேர்ணாம்பட்டில் சென்று அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் சத்தியம் செய்கிறார். சத்தியமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, இப்ப சத்தியம் பண்ணார். பிறகு நேரலையில் ரஷ்மி நடுவே உட்கார்ந்து பேசும் பொழுது, நான் ஏன் சத்தியம் பண்ணணும், நான் சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளோடு மட்டும் சத்தியம் பண்ணிக்கிறேங்கிறார். பிறகு என்ன பண்றாருன்னா, ரத்தனக்கோட்டையினுடைய சாதிக்கு கேட்டாருங்கிறதுக்காக அவரிடம் சத்தியம் செய்கிறார். எத்தனை முரண்பாடு பாருங்க. சத்தியமே செய்யக்கூடாது என்பது உங்களுடைய நிலையாக இருந்தால், அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரிடம், பேர்ணாம்பட்டில் உள்ள நபர்களிடம், சாதிக்குடைய அந்த அதிரமட்டத்தை சார்ந்த மக்கள் மத்தியில் நீங்கள் சத்தியம் செய்து தப்பு. பெண்ணுடைய குடும்பத்தாட்ட மட்டும் சத்தியம் பண்ணணும்னு சொன்னா, பேர்ணாம்பட்டில் நீங்கள் சத்தியம் செய்தது தப்பு, சாதிக்கிடம் சத்தியம் செய்தது தப்பு, ஆரம்பத்தில் சத்தியமே செய்யக்கூடாது என்ற நிலையில் இருந்தது தப்பு. இல்ல இந்த சத்தியம் எல்லாம் வந்து எந்த சத்தியம் கூடும் சொன்னா, இதற்காக மாநில தலைமையத்தை நீங்க ஒப்புக்கொண்டீர்கள். இல்ல ஒப்புக்கொண்டதா உண்மைனா, எல்லா சத்தியமும் போயிருந்துச்சு. எவ்வளவு முரண்பாடு, ஒன்னு ஏத்துக்கிட்டு அஞ்சையும் இறக்கணும்தான் இருக்கு. இவ்வளவு பல முரண்பாடுகளோடு இவர் செய்கிறாரு. இதையெல்லாம் யாரும் அதை கவனிக்கணும்னா, சத்தியத்தை செஞ்சிட்டார் அண்ணன். அண்ணன் சத்தியம் பண்ணிட்டேதா, அல்லாவுடைய தூதரை சத்தியம் பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவரெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இறைவன் தன் இறை வசனத்திலே பேசுகிறான், நீங்கள் பொருந்தி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை பொருந்தி கொண்டாலும் பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல்லாவில் பொருந்தி கொள்ள மாட்டான் என்கிறான். அப்ப அல்லாஹுடைய பொருத்து யாரு கிடைக்காது, இந்த பாவிகளுடைய கூட்டத்திற்கு கிடைக்காது. இவர்கள் செய்யறது என்ன, மக்களுடைய பொருத்தத்திற்காகத்தான் சத்தியம் பண்றாங்க. சாதிக்காகத்தான் இவர் சத்தியம் பண்ணாரு, பெண்ணுடைய குடும்பத்திற்காகத்தான் இவர் சத்தியம் பண்ணாரு, அந்த அதனாமட்டத்தில் இருந்த மக்களுக்காகத்தான சத்தியம் பண்ணாரு, பேரணாமட்டத்தில் இருந்த சில சகோதரர்களுக்காகத்தான சத்தியம் பண்ணாரு, மொத்த மக்களுக்கு முன்னே வழங்கணும் சத்தியம் பண்ணல. அல்லாஹை முன்னிறுத்தி நான் சத்தியம் செய்கிறேன், இதில் நான் சம்பந்தப்பட்டால் மறுபடியும் அல்லாஹ் என்ன பிடிக்கட்டுங்கிறது சத்தியம் பண்ணல. என் மீது உண்மையில் அவதூறு பரப்பி இருந்தால் பரப்பியவர்கள் அனைவரும் நாசமாகட்டும், இதற்கு நீ சாட்சி என்பதற்கு சத்தியம் பண்ணல. சத்தியம் பண்ணது என்ன, இப்போதைக்கு இந்த இடத்தோட்டு காலி பண்ணா போதும். ஜனாசாக்கு போயிருந்தாருல்ல, இப்ப இந்த இடத்தோட்டு எப்படியா காலி ஆகும். அதனாமட்டத்துக்கு போயிருந்தாருல்ல, இப்ப இந்த இடத்தோட்டு காலி ஆகும். இப்ப காலி ஆகிறதுக்கு இவன் ஏத்துக்குவான், என்ன பண்றது, அல்லாவின் மீது ஆணைன்னு சொன்னா ஏத்துக்குவான் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மடையர்கள் என்ற எண்ணத்தில் அவர் சத்தியம் பண்றாரு. இதையெல்லாம் உட்கார்ந்து ஒரு கூட்டம், ஆ சரிதான் அண்ணன் சத்தியம் பண்ணிட்டார்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, பல பேர் கேட்கிறாங்க, பீஜாவா எப்படி பேசுறாரு, அறிஞர் பீஜாவா எப்படி பேசுறாரு, இனிய மார்க்கத்துல எப்படி தர்க்க ரீதியான வாதங்கள், விவாதத்துல எதிர்த்து வந்த நபர்கள் அத்தனை பேரும் ஓட ஓட தன்னுடைய வாதத்தினால் பிரதி வாதத்தை கொண்டு அவர்களை ஓட ஓட விரட்டி ஒரு நபரா இப்பொழுது இந்த சத்தியங்கள் ஒரு விஷயத்தில் இத்தனை பல முரண்பாட்டோடு பேசுகிறார்கள் என்று நபர்கள் கேட்கிறார்கள். அப்படி நடக்கும், உண்மையில் இந்த மாதிரிலாம் உண்டு. அவ்வளவு பெரிய அறிவு களைஞ்சி இப்படி நடக்குமான்னு கேட்டா உண்டு. என்ன காரணம்னா, குரான் ஹதீசு இறைவனுடைய ஞானம் மறுமையுடைய சிந்தனை என்று இந்த துறையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால் இந்த நிலை நீடிக்கும். இவர் இந்த துறையை தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சு இப்ப பெண் பித்தராயிட்டார், சைக்கோ ஆயாச்சு, பெண்ணுக்காக எந்த சூழ்நிலையான இறங்கலான்னு ஆயிட்டார். அந்த ஆடியோ கட்ட நிர்பந்தத்தை தப்புன மாதிரி இல்ல, திடீர்னு ஒரு இடத்துக்கு போன ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்ணை அழைச்சிட்டா வேற வழியே இல்லாம நான் தப்புன்னுங்கிறது இல்ல. இதே தப்ப பல வாரங்களாக பல நாட்களாக எனக்கு நாளைக்கு வேணும், அடுத்த முறை வேணும், வேற ஒரு பெண்ணு வேணும், அக்கா தங்கச்சி வேணும் என்று சொல்லி மிக மோசமான முறையில் ஒரு ஆபாச களஞ்சியமாக இவர் மாறியதன் காரணத்தினால்தான் இன்னைக்கு இத்தனை முரண்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியங்கிற ஒண்ணு மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னும் அடுத்து இவர் சஹாபாக்கள் விஷயத்தில் முரண்பட்டது, நபிகளாரினுடைய விஷயத்தில் முரண்பட்டது, மொத்த இஸ்லாத்தையும் மரண படுகொலையில தள்ளக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டது, இஸ்லாமியர்கள் அத்தனை பேருடைய முகத்திலும் சாயத்தை பூசி அவர்கள் அனைவரும் காம கொடூர்கள் போன்று இவர் ஆக்க நினைத்தது, சஹாபாக்கள் இழிவுபடுத்தியது, மற்ற பலகீனமான அறிவிப்பாளர்களை எல்லாம் பலமானவர்களாக ஆக்கியது, மார்க்கத்தினுடைய ஆறாம் ஆதாரம் குரான் ஹதீஸ் என்ற நிலையை தாண்டி இராக்கிமாமும் ஆதாரம் தான், இப்னு ஹஜர் எழுதிய ஃபத்ஹுல் பாரியும் ஆதாரம் தான், முஹம்மது பின் அஜ்லான் என்கிற நபர் பலகீனமானவர் என்று சொல்லி பிறகு பலமானமாக மாற்றியது என்று எத்தனையோ பல முரண்பாடுகள், முரண்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களையும் உங்களுக்கு மத்தியிலே தோலுரித்து காட்டுகிறோம். இவர் மார்க்க மேதை என்கிற பெயரில் சுற்றி திரிகிற அந்த முகமூடி அணிந்து திரிகிற ஒரு மிக பெரும் பெண் பித்தர், பெண்ணுக்காக எந்த சூழ்நிலை வேண்டுமானால் செல்வார், தனது இமேஜை காப்பதற்கு இஸ்லாத் அழிப்பதற்கு துணிந்த ஒரு நபர் தான் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்ல. இவர் வந்து அறிஞர் பீஜன்கள் எவரும் சொல்லிடாதீங்க, அறிவெட்டு பீஜன் சொல்லுங்க ஏற்றமானதா இருக்கும். அதனால இல்ல, எப்படி சொல்லுங்க, முன்னாள் அறிஞர் பீஜன் சொல்லுங்க, அதான் அறிஞருங்கிற பதவி போயிடுச்சு, இப்ப பைத்தியகாரத்தனமா தான் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய இமேஜ் பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்காக ஒரு திமிரு எகத்தாளம் ஆணவம் அகம்பாவம் மொத்த அகம்பாவம் பிடித்த ஒரு நிலையில என்ன தானும் பேசுவோம், நம்மளை நம்பி பத்து பைத்தியகாரம் இருக்கிறாங்க ஒரு நிலைக்கு வந்துட்டார்.
இப்ப இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவர் விளைந்து கொள்ள வேண்டும். இவர் இந்த விஷயத்துல இவர் முரண்படுறாருன்னா அடுத்து என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம். இதன் மூலமாக அவர் செய்த அத்தனை திருகுத்தாளங்களையும் அத்தனை தடுமாற்றங்களையும் அவருடைய தடம் புரண்டதில் இருந்து என்னென்ன வகையில் அவர் தடுமாறினாரோ அனைத்தையும் உங்களுக்கு தோலெடுத்து காட்டுகிறோம். இப்ப சில சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க அவரே செத்த பாம்பாயிட்டாரு, மார்க்கத்தை முன்னால் பிரச்சாரம் செய்தவர் இந்த இவ்வளவு பெரிய காரியத்தில் ஈடுபட்டோங்கிறத விளங்கி அவரை ஒதுங்கி போன நினைக்கிறாரு, செத்த பாம்பு எடுக்கப்பட்டு அடிக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு ஒரு சில சகோதரர்கள். சில சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இது சாக்கடையில கிடக்கிற முதல மாதிரி, முதல்ல அப்படி கமுக்கமா கிடக்கும், திடீர்னு அவரை எங்கு பாய ஆரம்பிச்சு நம்மளை அடிக்க ஆரம்பிக்கும் என்று சில சகோதரர்கள் கேட்கிறாங்க. அவர் செத்த பாம்பா இருந்தா என்ன, சாக்கடையில கிடக்கிற முதலையா இருந்தா என்ன, இதை பற்றி நம்ம கவலை இல்லை. யார் ஒருவர் அசிங்க செயலில் ஈடுபட்டு மிக கேவலமான காரியத்தில் ஈடுபட்டு தனது இமேஜை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தை கேடயமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் யாரையும் இன்ஷால்லா நாம் விடமாட்டோம். அவர்கள் செய்த அத்தனை குற்றச்சாட்டுகள், அவர் சொன்ன ஒவ்வொரு வகையான மார்க்கத்துக்கு விரோதமான செயல்கள் சொற்கள் அனைத்தையும் இன்ஷால்லா ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லி அதை அவருடைய உண்மை முகத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இவர் மார்க்க அறிஞர் என்கிற பெயரில் ஒரு காமுகர் திரிகிறார் என்பதை உங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒவ்வொன்றாக இன்ஷால்லா உங்களுக்கு நாம் விளக்குகிறோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை தந்தர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.